பழங்காலத்துலலாம் எல்லா தப்புக்கும் ஒரு வித்தியாசமான தீர்ப்பு, அப்புறம் வித்தியாசமான தண்டனைலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பழங்காலத்துல இங்க ஒரு கற்பழிப்பு சம்பவம் நடக்குது, அதுக்கு எப்படி தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஸோ வெல்கம் பேக் டு ஜெய் புடிஸ்டம் சேனல், அண்ட் நான் உங்க அருண். இங்க ஒரு பொண்ணு ரூம்ல தனியா இருக்காங்க, அவ புருஷன் சம்பளம் வாங்குற விஷயமா வெளியே போயிருக்கான். அப்போ கதவு தட்டுற சத்தம் வந்து கேக்குது. திறந்து பார்த்தா அவ புருஷனோட ஃப்ரெண்டு உள்ள வந்து நிக்கிறான். அந்த பொண்ணோட புருஷனுக்கும் அவன் ஃப்ரெண்டுக்கும் ஏற்கனவே பல வாக்கியத்தாரர்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இப்போ அந்த ஃப்ரெண்டு அந்த பொண்ணு கிட்ட, நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம், உன் புருஷன் வேஸ்ட்டு, நீ என் கூட இருந்தா உன்னை நான் ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றான். சரி, இவன் ஏதோ தப்பான எண்ணத்துலதான் வந்திருக்கான், இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிருந்தா கைப்புள்ளன்னு அந்த பொண்ணு அங்க இருந்து மேல போய் தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா அந்த பரதேசி பையன் அந்த பொண்ணு எவ்வளவோ தப்பிக்க முயற்சி பண்ணாலும் அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா கற்பழிச்சுறாங்க. கற்பழிச்சுட்டு இங்க நடந்ததை உன் புருஷன் கிட்ட சொல்லாம இருக்கிறது நல்லது, சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அவ புருஷன் வரான். வந்த உடனே அவங்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்னு விடாம சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அவனுக்கு கோபம் தலைக்கேறிடுது. உண்மையிலே இது நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்டாட்டியோட கழுத்தையே வந்து பிடிக்கிறாங்க. நான் எதுக்கு போய் சொல்ல போறேன், உண்மையிலே இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு கோபம் தாறுமாறா வந்துருச்சு. அவனை சும்மா விட மாட்டேன்னு அரசவையில போயிட்டு அவன் மேல வழக்கு போடுறாங்க. சோ இப்போ அந்த பொண்ணையும் அந்த ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றா, இவன் என்ன பலவந்தமா கற்பழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றா. பட் அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ரெண்டு பேரும் சம்மதத்தோட முழு மனசோட தான் ஒன்னா இருந்தோம் அப்படின்னு சொல்றான். இப்போ ஒரு சில சின்ன விஷயங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இவங்களுக்குள்ள நடந்திருக்கும், அதை காரணமா வச்சு இப்ப யார் மேல தப்பு அப்படின்னு வந்து இவங்களால சொல்ல முடியல. இந்த மாதிரி தீர்ப்பு சொல்ல முடியாத கேஸுக்கெல்லாம் இவங்க குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக வேறொரு வழக்கம் ஒன்று வச்சிருப்பாங்க. அது என்ன வழக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணோட புருஷனும் அந்த குற்றம் சாட்டப்பட்டவனும் பாத்தீங்கன்னா குதிரை சண்டை வந்து போடணும். ஸோ இதுல அந்த குற்றம் சாட்டப்பட்டவன் வந்து தோத்துட்டான் அப்படின்னா அவன் தான் குற்றவாளி, இந்த பொண்ணு களங்கம் இல்லாதவ ஊத்தமி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குற்றம் சாட்டப்பட்டவனை பாத்தீங்கன்னா அங்கேயே எண்ணெயை ஊத்தி தீயை வச்சு குளிச்சிருவானுங்க. சப்போஸ் அந்த பொண்ணோட புருஷன் தோத்துட்டான் அப்படின்னா அந்த பொண்ணு தான் களங்கமானவ, அவன் மேலதான் தப்பு இருக்கு. ஸோ அந்த பொண்ணை வந்து தீய வச்சு எரிச்சிருவானுங்க. இப்போ அந்த பொண்ணுகிட்ட வந்து கேக்குறானுங்க, இதுதான் ரூல்ஸ், சோ நீ என்ன சொல்ற, ஒத்துக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த பொண்ணும் எந்த வித பயமும் இல்லாம நான் இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்கு ரெடி ஆறாங்க. இப்போ குதிரை சண்டை நடக்குது, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி குதிரையில சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில அந்த குற்றம் சாட்டப்பட்ட அவனோட ஃப்ரெண்டு வந்து அங்க தோத்து போயிடறான். தோத்த உடனே எல்லாரும் அவனை கொல்லு கொல்லு கொல்லுன்னு சத்தம் போடுறாங்க. இவனும் அந்த பொண்டாட்டி கிட்ட தப்பா நடந்ததோட சேர்த்து இதுக்கு முன்னாடி அவன் கூட இருந்த எல்லா பகையையும் அந்த கிரவுண்ட்லயே அவனை கொண்டு அங்க இருந்து தீர்த்துறான். இப்போ அந்த பொண்ணை எல்லாருமே உத்தமி கலங்கம் இல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போடுறாங்க. இதுவே அந்த புருஷன் தோத்துருந்தா அந்த பொண்ணோட நிலைமை என்ன இருக்கும், தப்பே பண்ணாம அந்த பொண்ணை தீ வச்சு கொளுத்திருப்பானுங்க. இந்த மாதிரி தாங்க பழங்காலத்துல வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கானுங்க.